Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Jannate kalam wa maghfirate maqam wa nure ajsam wa dini islam. Allahumma rabbi habli min ladunka rahmatan wa hayyi ilana min amrina rashada. اللهم صل على محمد هذا خلقي اللهم صل على محمد رضا نفسي اللهم صل على محمد إذن التارشه اللهم صل على محمد مداد كلماته سبحان الله وبحمده هذا خلقي سبحان الله وبحمده رضا نفسي سبحان الله وبحمده إذن التارشه سبحان الله وبحمده مداد كلماته اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. Allahumma ighfir lana dhunubana khatayana kullaha ya rabbal alamin. Allahumma a'tikna minan nar wa adkhilna al jannata ya rabbal alamin. Radina billahi rabbam wa bil islam deena wa bi muhammadur rasulullah sallallahu alayhi wa alihi wa sallam nabiyyan wa rasula. Faqad qala Allahu ta'ala fi kalamihil kadim wal furqanil azim. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياءهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك أصحاب النار هم فيها خالدون. Wa amma rawdatun fa rawdatul islam wa amma al-umudu fa umudul islam wa amma al-izzatu fa hiya al-urwatul wuska. Halal islam Allahuvin nalladiyargale, இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் மகத்துவம் என்னும் மகோன்னத நல்லருளும் அஃபுவும் ஆஃபியத்தும் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் இதுக்கும் மிரன் நீரான் என்று சொல்லக்கூடிய மும்முனையில் உண்டான புனிதமான ரமலானின் முழு திட்டங்களும் اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان رحمتن راحتن وعفوًا وعافية என்ற கலை நயமான சொற்களும் நம் அனைவர்கள் மீது ஷஃபாஅத்துடன் என்றென்றும் நம்மிலே ஹயாத் காலங்கள் முழுவதும் நிலவட்டுமாக. இவ்வாண்டு ரஜபும் ஷாபானும் ரமலானில் வெகு அதிகமான நாட்களும் நம்மை விட்டு கடந்து விட்டது என்று சொல்வதை விட நமக்குள் சுருண்டு விட்டச்சு, ரோலர் மூலமாக நமக்குள் சுருண்டிருக்கு. இந்த ரமலானை ரஜபை ஷாபானை ரமலானை ஆண்டுதோறும் ரோலர் மூலமாக ஈமான் என்னும் ரோலர் மூலமாக அவைகளை நாம் தக்க வைத்து நல்ல பல அமல் செய்வதற்கு அல்லாஹ்வினிடத்தில் ஃபஸ் அலூ நீங்கள் கேளுங்க, அல்லாஹ் அதிகமான ஆயுள்களை ரஹ்மத்தாக ராகத்தாக அஃவாக ஆஃபியத்தாக வரக்கத்தாக நிழமத்தாக நமக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கான். நாம் ஒன்லி ஒன் கையேந்திரது தான். அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பது இரண்டு, அஃபு ஆஃபியத். அதே நேரத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதிகப்படியாக உபரியாக தௌபா செய்யும்படி நம்மளை உத்தரவிடுறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. யாரை பார்த்து சொல்றான் அல்லாஹ்? இஸ்லாம் முஸ்லிம் இவனுங்களை பார்த்து சொல்லலை. யாயுகல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட மெய் விசுவாசிகளே, தூபு இலல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் அதி விரைவில் தௌபாவில் நீங்கள் சேருங்கள், கேளுங்கள். தௌபத்தன் நஸூஹா,
அந்த அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்று இணக்கமாக உங்களை அணைத்து கொள்வதற்கு தகுதியுடைய தௌபா செய்யுங்க அப்படின்றான். அப்போ சில பேர் சொல்லலாம், நான் என்ன பாவமாக செஞ்சேன், பாவம்டா எனக்கு என்னாண்டே தெரியாது, பெரிய நன்னூலுக்கு பிறந்த பயலுக பிறந்தவர்கள் நாங்கள் அல்லா அல்லான்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் கல்பில், பின்னையெல்லாம் மூக்குக்குள்ளையா நினைப்பாங்க. இதெல்லாம் அடவாடித்தனத்தின் ஒரு பகுதி. அல்லாஹ் கேட்க சொன்னது அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இரவிலோ பகலிலோ ஆணவத்தாலோ செய்த அனைத்து பாவங்கள், உள்ளால் வெளியால் உறுப்புக்களால் கண்களால் காதுகளால் வாய்களால் கரங்களால் பார்வையினால் எந்த துறையிலே செய்தாலும் அத்தனை பாவங்களையும் நீங்கள் கேளுங்கள், நான் உங்களை மன்னிக்கிறேன். விளங்கலையா? ஃபஸ்அலு அஹ்ல திக்ர், ஞானம் உடையவர்களை கேளுங்கள். இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் விளங்காததை அவங்க விளங்கியிருப்பாங்க, அவர்கள் உங்களுக்கு தெளிவாக்குவார்கள். அந்த பாதையிலே செல்லுங்க. இப்போ நம்ம அந்த பாதையில் செல்லலையே, இவ்வாண்டு தராவி பள்ளிவாசல்ல நிறைந்து வழிகின்ற காலங்கள் போய் ரெண்டு சஃபு மூணு சஃபு மூன்று சஃபு பெரிய பெரிய பள்ளிகளில் ஏன் மக்கள் மரணித்து விட்டார்களா, மாண்டு விட்டார்களா, அவர்களுக்கு நோய் வந்து விட்டதா? எதுவுமே இல்லை. ஈமானின் குறைபாடின் காரணமாக இஸ்லாத்தின் தன்மைகளை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேறறுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகள் தான் இன்றைக்கு. அதனால தான் வெயிலின் தாக்கம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் எடுத்து துவா கேட்டால் மழை இறங்கும், இப்போ துவா கேட்டால் அங்கீகரிக்கப்படுவது கூட சிரமமாக இருக்கு. ரமலான்ல யாழ்லா மழை இறக்கு, அல்லாஹும் அஸ்கினல் கைஸ் வலா தஜ் அல்நாஹுமினல் கானிதீன், அல்லாஹும் யா லதீஃப் உல்துபினா யா அர்ஹமர் ராஹிமீன், இறக்கி கொட்டிடுவான் மலையை. இன்னைக்கு நெருப்பு மலையாகத்தான் சூரிய வெப்பமும் உஷ்ணமும் நம்முடைய உடல்களிலே கொப்பளங்கள் அரிப்புகள் தாக்கங்களை வெளியாக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இதற்கு காரணம் என்ன? ஷரியத்தின் வடிவமைப்புகளை நாம் சரியாக கண்டுகொள்ளவில்லை. குர்ஆனை நாம் நமது உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவங்கள் இல்லை. 7 பொருள் பரிசுத்தமாக இருக்கணும், நல்லா கவனிக்கணும். 7 பொருள் பரிசுத்தமாக இருக்கணும். அதிலே 1 உள்ளம், 2 நஃப்ஸ், 3 வாய், 4 மூக்கு, 5 கண், 6 காது, 7 வயிறு, அதற்கு கீழ் 4 ஜான் விரக்கடைக்கு கீழ் அவுரத். அதை தனியா எடுத்தா 9 மாறும். இவைகள் பரிசுத்தம் அடையாத ஒரு காரணத்தால் தான் இன்றைக்கு சோதனையும் வேதனையும் முழு உலகமும் இறங்கிக் கொண்டிருக்கு. எவ்வாண்டும் இல்லாத ஒரு தர்திரியம் முழு உலகையும் இன்னைக்கு ஆட்டி கொண்டிருக்கு. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் வேறு ஒரு பெயரால், 3 ஆண்டுக்கு பின்னால் அதே 3ன்னு சொல்றமே 23rd வருஷம் 2023rd 3, அப்போவும் 3, இப்போவும் 3. இப்போ அல்லாஹ் லேசாக அப்படியே விட்டு விளையாடுறான். இந்த ரயிலில் போகும்போது பஸ் ஸ்டாண்டுகளில் கடத்தருவில் போனால் ஒன்று வச்சுக்கிட்டு பச்சக்கு பச்சக்குன்னு அமுக்குவான். அதில் சின்ன சின்ன பொம்மைகள் இந்த கிளுகிழப்பையை வச்சுக்கிட்டு மடமடபடன்னு ஆடும். இதை பார்த்து பிள்ளைங்க சிரிக்கும், நம்மளும் அதை பார்த்து வாங்கி கொடுப்போம் 10 ரூபா 5 ரூபா 20 ரூபான்னு. அதை மாதிரி அல்லாஹ் விட்டு ஆட்டுறான். எப்படி ஆட்டுறான்? பச்சக்கு பச்சக்குன்னு ஆட்டுறான். பூமி அசைது, 5.3, 3.5, எங்கடா போயிருச்சு புத்திகள்?
கணக்கிடுவது துளிதமாக உங்களுக்கு தெரியுது. இந்த கணக்கு 5.3, 7.3, 8.3, 10.3, 1, 10.0 வந்தால் அவ்வளோதான். எல்லா வாயிலையும் மண், அந்த ஊரும் மண், மண்ணால் படைக்கப்பட்டது மண். தோத்தில் திட்டுவாங்க, டே வாயில் மண் உழுகாட்டு, அதுதான் அது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதா சுல்சிலத்தில் அருது சில்சாலஹா வாஹிரஜத்தில் அருது அஸ்காலஹா வகாலல் இன்சான் மாலஹா. அல்லாஹு அக்பர். இந்த அர்த்தத்தை கேட்டால் முடி கருகி போயிடணும். ஈமான் இருந்தால், ஈகான் இருந்தால், இஸ்லாத்தின் தன்மையின் முழு விவரங்கள் அந்த மனிதனுக்கோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருந்தால் அவர்கள் தலைமுடி கருகிறோம். அந்த அளவிற்கு ரப்புல் இஸ்ஸா இந்த ஆயத்தில் நமக்கு சுருக்கமாக சொல்லி காமிக்கிறான். லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வஅன்தஹில்லும் பிஹாதல் பலத் வவாலிதிம் வமா வலத். அல்லாஹு அக்பர். நாம் சிந்திக்கணும். அந்த குர்ஆனை ஆற்றலுடன் பார்க்கும் தன்மை இழந்து விட்டது. நமக்கு விளக்குபவர்களை நாம் நம்முடைய வேலைக்காரர்களாக நினைத்து உங்க திங்க சில பொருள் கொடுத்து விட்டால் நமக்கு அடிமையாகி விடுவார், நாம் சொல்வதை கேட்பார் என்பதைத்தான் இந்த உலகம் பார்க்கின்றதே தவிர, அவர்கள் யார், அவருடைய வாயில் யார் பேசுவது, அவர்கள் பார்க்கும் கண் யாருடைய கண் என்பதை இன்னும் விளங்கலை. அதனால்தான் மகான்கள் தங்களை ஒழித்துக் கொண்டார்கள், அவுலியாக்கள் மறைந்து விட்டார்கள், நபிமார்கள் மக்களோடு இருந்தாலும் அவர்களை புரியும் ஆற்றல் யாருக்கும் இல்லை. என்னியத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன மதீனத்துல் இல்ம், நல்லா கவனிக்கணும், அன மதீனத்துல் இல்ம் வஅலியின் பாபுஹா. அந்த அலியின் பாபுஹாவை பார்த்து ஒரு தடவை சொன்னார்கள், தலையால் அடிக்கப்பட்டு அந்த இரத்தம் உங்களுடைய தாடியில் கொட்டி நீங்கள் ஷஹீதாவீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பேற்பட்ட வீரம், மகத்துவமிக்க ஈமான், மாநபியின் காலுக்கடியில் தன்னை ஓர் அற்ப பொருளாக ஆக்கிக் கொண்ட நிலை. உயர்வான சொன்ன நபி, மதீனத்தில் அல்மி வாலியின் பாபுஹா என்று சொன்ன நபி, அதே வாயால் உங்களுடைய தலைகளால் அடிக்கப்பட்டு இரத்தம் பீரிட்டு தாடி சிகப்பாக இரத்தமாக ஆகி நீங்கள் ஷஹீதாவீர்கள் என்று சொன்ன உடனே அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹ் அந்த நாளை எதிர்நோக்கி இருந்தார்கள். அந்த நாளிலே அடிக்கப்பட்டது, அவர்கள் துடி துடித்த அவருடைய உடம்புகளில் அந்த புனிதமான தாடிகளில் இரத்தம் உறைந்தது. ஷரியத்தின் நிபுணர், குர்ஆனின் மகா விளக்கம் உடையவர், அரிசி முதல் அடி பாதாளம் வரை ரகசியங்களை அறிந்தவர், அப்பேற்பட்ட மகான் மாநபியின் மருமகனார், அன்னை சோருக்கத்தின் தலைவி, மாநபியின் இதயக்குறை துண்டு ஃபாத்திமத்த ஜஹரா ரலியல்லாஹோ அன்ஹா அவர்களுடைய புனித கணவர், ஷஹீதான நாள் ஒரு முஸ்லிமுக்கு இன்னைக்கு தெரியுமா? அல்லாஹு அக்பர். எப்பேற்பட்ட தரஜாவை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ரமலானுடைய சரியாக பிறை 17 பத்ரு சஹாபாக்கள் மாண்ட வஃத்தான அந்த நேரத்திலே தான் அலி பின் அபி தாலிப் அவர்கள் அடித்து 3 நாள் இருந்து அதற்கு பிறகு அவர்கள் வஃத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன், அல்லாஹும் அஜிர்னி ஃபி முஸீபத்தி வஹ்லுஃபுனி கைரம் மின்ஹா. நம்முடைய உரத்த நாதங்கள் துடிக்க வேண்டும் முஸ்லிமாக இருந்தால். கல்வியின் கோட்டையின் வாயில் அலி என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திரு உதடுகள். அந்த அலி பின் அபி தாலிபை சொன்ன பொழுது அவருடைய உள்ளங்கள் எவ்வளோ சந்தோஷம் அடைந்தது. அதே மாதிரி அடி வாங்கினாங்க ரமலானில் பிறை 17, அவருடைய தலைகளில் அடிக்கப்பட்டு இரத்தம் தாடி பூரா உறைந்து நின்று அவர்கள் துடி துடிக்க 3 நாளைக்கு பிறகு வஃத்தானார்கள் இந்த புனித ரமலானில். ஈமான் எது?
இன்றைக்கு சாதாரணமாக கொஞ்சம் காசு இருந்துட்டு வியாபாரம் இருந்துட்டு ஒரு அஜரத்தோட பழகிட்டு ஈமானுடைய மகிமையை தெரியாத குண்டர்களும் குண்டிகளும் எனக்கு ஈமான் இருக்கு என்று சொன்னால் மாணவியின் இந்த வாரிசுகளை ஆய்வு பண்ண கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். ஆம், உங்களுக்கென்று ஒரு பொருள், உங்களுக்கென்று வழிகெடுக்கும் சிலர், உங்களுக்கு உபதேசம் செய்வதாக நினைத்து உங்களுடைய பொருளுக்கு அடிமையானவர்கள் உங்களை தூக்கி பேசலாம். ஆனால் அவர்களை தட்டி எடுக்கின்ற பொழுது உங்களுடைய குண்டி நரம்புகள் உருகப்படுவதை நீங்கள் அப்பத்தான் பார்ப்பீங்க. ஒரு மனிதன் காலம் பூரா நொம்பலப்படுறான், இந்த மருந்தை நீ சாப்பிடு என்று சொல்லி சரியாகிவிட்டால், அவன் நன்றாகிவிட்டால், அவன் இதுவரைக்கும் அவதிப்பட்ட அந்த நிலைக்காக அல்லாவிற்கு நன்றி செய்யாமல் அந்த மருத்துவரையே கேவலப்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த சமுதாயம் முன்னோக்கி வந்து விட்டது என்று சொன்னால் மாணவியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் இங்கு சொல்லுது. அதனால தான்டா மகான்கள் உங்களை விட்டு மறைஞ்சாங்க. அவர்கள் மறையவில்லை. லா யஃபா அலைஹி ஷைஉன், குர்ஆனுடைய ஆயத். அல்லாஹ்விற்கு முன் எதுவும் மறைந்தது அல்ல. அல்லாஹ் உடையவர்கள் அல்லாஹ்விற்கு முன் மறையவில்லை, அல்லாஹ்வோடு இருக்காங்க. அல்லாஹு ஹாலிர், அல்லாஹு நாலிர், அல்லாஹு மயி. சிந்திச்சு பாத்தியா, மூன்று பேரும் சப்ஜெக்ட். இதற்கு காலம் முழுவதும் விளக்கம் சொல்லலாம், ஆனால் அதை சிந்திக்கின்ற விளங்குகின்ற ஆற்றல் உடையவர்கள் இன்னைக்கு மரம் மண்டைகளாக மட்டைகளாக மாறியதனால் சொல்பவர்களை பைத்தியக்காரர்களாக நினைத்து கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அப்பேற்பட்டவர்களை தட்டி எறிவதற்குத்தான் ஹக்குல் ஆலமீன் ரப்புல் ஐசா விராட்டிஸாக குர்ஆனுடைய ஆயாத்தை பெரிய மீனில் நடுத்துண்டை தின்றால் எவ்வளோ ருசித்து ரசித்து முள் இல்லாமல் நாம் உண்ணுவோமோ அதுபோன்று ஆயாத்துக்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான் மூமின்களுக்கு. சொல்கிறான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகாதீங்க. இன்ன ரப்பி கஃபூரூர் ரஹீம், உங்களுக்காக உங்களுடைய ரப்பு மன்னிக்க காத்து கொண்டிருக்கின்றான். யாருக்கு? அல்லாஹ் உடையவர்களுக்கு. அல்லாஹ் உடையவர்களுக்கு நீ என்ன ஆடிடுவ? சின்ன 3 இன்ச் சப்பை, ஒரு 5.5 இன்ச் உருண்டை, வேற என்ன இருக்கு? மாட்டுக்கும் இருக்கு, குரங்குக்கும் இருக்கு, காண்டா மிருகத்துக்கும் இருக்கு, யானைக்கும் இருக்கு. நம்மளை வண்டிக்கு யானை குட்டி போடுது. ஒருத்தர் 50 வயசில் எப்படி இருப்பானோ அந்த நிலைக்கு சின்ன குட்டி போடுது. அது 1 வயசு, நமக்கு 50 வயசு. நம்ம அளவில் உள்ள அந்த யானை பிறந்தவுடன் ஓட ஆரம்பிக்குது. மனுஷன் எங்கே ஓடுறானா? இல்லையே. அல்லாஹுடைய வல்லமையை புரிய வேண்டும். அந்த மகான்களை அல்லாஹுவை அடையக்கூடியவர்களை எவ்வளோ அழகாக இந்த இடத்துல வர்ணிக்கிறான் பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹு வலியுள்ளதீன ஆமனும். நமக்கு வழிமார்கள் இருக்காங்க, ஆண்கள்லையும் பெண்கள்லையும் இருக்காங்க. பெண்கள்லையும் மிக பிரமாண்டமான அவுளியா அல்லாக்கள் இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நாம் அல்லாஹ் அல்லான்னு சேர்றோங்க, ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஏப்பா இஸ்திஃபார் செய்யுங்க, நான் உங்களோட இருக்கேன்றான். இஸ்திஃபாருக்கு தான் வழி இல்லையே. அந்த இஸ்திஃபாருக்கு பகிர்ந்தானே ஆணும் பெண்ணும் புறங்கல்வி கொண்டிருக்கோம். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? குடியிருக்க வீடு, சொருக மனை, கணவன், நம்ம வண்டி, நம்ம குண்டி உட்காந்து போகிறதுக்கு வண்டி. என்னங்கடா இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆணவம் பண்ணீங்கன்னு சொன்னால், அருள்மலையின் 6666 ஆயத்தர்களும் ஜெட்டை போன்று பறந்து செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க குர்ஆனின் அந்த அடையாள ஞானங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள்? நாம் சிந்திக்க வேணாமா? இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு வலியுள்ளதீன ஆமனும்.
எனக்கும் அவுளியா இருக்குன்ற அல்லாஹு அக்பர். இரத்த கண்ணில் சிரிப்பதா, இரத்தத்தை கசிந்து அழுவதா? நாம் உணர வேணாமா? ஒரு அவுளியாட்ட போய் ஜியாரத்து பண்ணால் சிரிக்குன்றான் மூதேவிக்கு பிறந்த பையன். அப்புறம் இந்த மாதிரி அவுளியாக்களை நான் பார்த்தேன்னு சொன்னால் கனவுல ஓன்ட்டு தான் வருவாங்கன்னு கேட்குறான் சப்பைக்கு பிறந்த பையன். சிந்திக்க வேணாம், எல்லாமே சப்பைக்கு தான் பிறக்கிறோம், ஈமான் உடையவர்களாக பிறக்கணும். இந்த இடத்த என்ன சொல்கிறான், அல்லாஹு வலியுள்ளது என ஆமணும். அல்லாஹுக்கு சில நேசர்கள் இருக்காங்க, யார் தெரியுமா? ஈமான் கொண்டவர்கள். அல்லதீன யூமினூன பில் கைப். மூமின் யாரா? குர்ஆன் ஆயத்து தெரியுமா உனக்கு? இந்த அளவுக்கு காசை மடியில் வச்சு சொருகி சொருகி நீ செலவு பண்ணிட்டு இருக்க, நீ அவங்கள்ட்ட காசு இல்லை மனம் இல்லைன்றதுக்காக வேண்டி குர்ஆனுடைய ஆயாத்தை உபதேசத்தை சொல்லக்கூடியவர்களை நீ எள்ளி நகையாடுகின்றாய் என்று சொன்னால், நீ நினைக்கிற மீன் வாங்கும் போது அதனுடைய சிலாம்பும் முள்ளும் அதனுடைய அந்த செதுக்கக்கூடிய அந்த செதல்களும் தூக்கி குப்பைக்கு போடப்படும் என்று? ஆம், உண்மைதான். ஆனால் இந்த சிலாம்பும் அந்த செதல்களும் அந்த ரெக்கைகளும் மீனுக்கு இல்லையானால் நீ அந்த மீனையே உட்கொள்ள முடியாது. தனக்கென்று தன்னைத்தான் நிந்தித்து அர்ப்பணித்தவர்கள் அவுளியா அல்லாக்கள். எத்தனை ஆயத்துக்கள் வேண்டும் அவுளியாக்களை பற்றி? அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனில்? அல்லாஹு வலியுள்ளதீன ஆமனு. எனக்கு அவுளியாக்கள் இருக்காங்க, யார் தெரியுமா? மூமின்கள். இதா கலல்லாக ரசூலுஹு ஐயக்கூன் உலகமுல் ஹியரா. அல்லாஹ் ரசூல் செஞ்ச தீர்ப்பை ஒரு வயலுக்கும் மாற்றி கருத்து சொல்ல அனுமதி இல்லை, மாற்ற முடியாதுன்ட்டான். அப்போ இந்த இடத்துல சொல்கிறான், நமக்கு அவுளியா இருக்க மாதிரி எனக்கு அவுளியா யார் தெரியுமா? அல்லாஹ் நம்மளை கேட்குறான்டா. மூமின்கள், மூமினாத்துக்கள். அல்லாஹு அக்பர். சிந்திக்க வேணாம், இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு பொண்டாட்டி இருப்பா, நாளைக்கு மௌத் ஆகிட்டா அதே பொண்டாட்டி அவனுக்கு கிடைக்கும் என்பது அரிது. அல்லாஹ் நாடி அவருடைய துவாவின் மூலமாக அவன் கடன் சென்றுட்டா அவளை ஊர்லி நான் மாற்றி வேற ஆளுக்கு கொடுத்துட்றான். அல்லாஹ் யாருக்கு அவள் கேட்குறாளோ அவனுக்கு, இல்லை அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு. நீ வாழைப்போல தோலை தின்றுக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான். அப்போ அவுளியாக்கள் உண்டு, அல்லாஹ் சொல்கிறான் அவுளியாக்கள் உண்டுப்பா, எனக்கும் அவுளியாக்கள் இருக்காங்க. அந்த அவுளியாக்கள் யார் தெரியுமா? நானே சொல்கிறேன் என்று சொல்கிறான், மூமின்கள். அந்த மூமின்கள் லட்சணம் எப்படி இருக்கு தெரியுமா? யுஹ்ரிஜுஹும் மினத் துலுமாத் இலன் நூர். உலகம் என்னும் குருட்டு இருளிலிருந்து, உலகத்தின் பொருளாதாரங்களில் கெதி கொண்டு குடியிருப்பதிலிருந்து அவர்களை மாற்றி எடுத்து பேரொளியின் பக்கம், மாணவியை பின்பற்றுதலின் பக்கம் நான் ஆக்கியிருப்பேன்றான். அல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லாக் லாக் சுக்குர். இதுக்கு என்ன அர்த்தம் செய்ய போகிறீங்க, என்ன விளங்க போகிறீங்க? உனக்கு பின்னால் ஒரு டீ வாங்கி கொடுத்தா 10 பேர் வருவான், ஆனால் எங்களுக்கு பின்னால் அருள்மிக்க ஐஸ்வர்யமுடைய மலக்குமார்கள் லட்சோப லட்சம் பேரை எல்லாம் சுத்த விட்டுருப்பானே, உனக்கு தெரியுமா? நீ விளங்க முடியுமா? சாதாரண வாழ்வல்ல, இறையின் வாழ்வு, அர்க்குடையின் ரஹ்மத்தின் வாழ்வு. எனவேதான் இருளிலிருந்து பேரொளியின் பக்கம், மாணவியை பின்பற்றுதலின் பக்கம் அல்லாஹ் அவர்களை ஆக்கிவிடுவான். இவர்கள்தான் எனது நேசர்கள் என்று அல்லாஹ் பறைசாட்டிவிட்டு சொல்கிறான். வல்லதீன கஃபரு, இறையை நிந்தித்தவர்கள், நல்லோர்களை நிந்தித்தவர்கள். அவுளியா அஹும் தாகூத், வேணுமென்றே தனக்கு நேசர்கள் உண்டு என்று அவர்கள் சில நேசர்களை எடுப்பார்கள். யுஹ்ரிஜூனஹும், அவர்களை நாம் வெளியேற்றுவோம். மினன் நூர், விளக்கம் என்னும் பேரொளி இருந்து வெளியேற்றி, இழந்தொழுமாத் அநியாயம் பக்கம், கும் இருளின் பக்கம், கூட்டி கும்மல் அடித்து சிரிக்கின்ற கூட்டத்தோடு நாம் ஆக்கிவிடுவோம். எப்படி சொல்கிறான் பாத்தியா? இவர்களுக்கு யார் தெரியுமா? அவுளியா? ஷைத்தான்.
இப்ப அல்லாஹ் சொல்றான், இன்ன கைத ஷைத்தானிக்கான லாயிஃபா, ஷைத்தானின் சூழ்ச்சி மிக மெலிதானது. இன்ன கைத குன்னாலீம், உங்களிலே பெண்களின் சூழ்ச்சி மிக கொடூரமானது, காட்டேரி தன்மையுடையது. இந்த பெண்கள்னால் தான் ஆண்கள் கேட்டு அதன் வசைபாடுகின்றவர்களாக இன்னைக்கு மாறக்கூடிய நிலை. அப்ப இந்த இடத்துல சிந்திச்சிய இந்த ஆயத்தனி, அல்லாஹ்வுக்காவலியா மூமின்கள், அவருடைய லட்சணம் சிஃபத்து மாணவியின் பேரொழியை பின்பற்றி இருப்பாங்க. அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை இங்கே உடலை. அதே மாதிரி காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள், இறையை வெறுத்தவர்கள், இறை தூதரை ரசூலை அவுலியா அல்லாக்களை வெறுத்தவர்கள், ஒளியிலிருந்து ஈமானிலிருந்து கலட்டப்பட்டு அவர்கள் தரித்திரியம் பீடிக்கப்பட்ட வழி தவறுதலிலே போயிடுவாங்க. இவனுக்கு எவனும் நேர் வழி காட்ட முடியாது. எத்தனை லட்ச பயான கேட்டாலும் சரி, உலாய்கா சஹாபுன் நார், அவர்கள் நரகவாதிகள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அந்த நரகத்திலே அவர்களை தள்ளிவிடப்பட்டால் நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள். ஒரு பய அவனுக்கு போய் உதவி செய்ய முடியாது. நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளோ அழகாக சொல்கிறான். திருப்பி கவுனிங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹு வலியுல்லதீன் ஆமனு யுக்ரிஜுஹும் மினல் துலுமாத்தில் நூர் வல்லதீன கஃபரு அவுலியாஉஹும். இந்த முன்னால் உள்ளவர்களை நிந்திக்கக்கூடியவர்கள், பொய்யேன்னு சொல்லலாம், திருடேன்னு சொல்லலாம், முள்ளமாரின்னு சொல்லலாம், டோன்கர், இந்த உலகம் அப்படி. அவுளியாகும் தாகூத், வேணுமென்றே அவர்களை குறை கூறினால் யுகுரி ஜுகுமின துரு மாத்தி இளநூர், ஈமானுடைய ஒளியை பிடுங்கிவிட்டு குஃபுர்களை தள்ளிவிட்டு உலாய்கா சஹாபுன்னார் உம்ஃபியா காலிதூன், நிரந்தரமாக அவனை கொண்டி அவனோடு சேர்ந்தவங்களையும் நரகத்தில் தள்ளிடுவான். இவர்கள் யார்? குஃபார். இறையை, இறை நேசர்களை, இறையின் ரஹமத்தான ரசூலை வெறுத்தவர்கள். அல்லாஹ் இவர்களை வெறுத்து விட்டான். அவர்கள் தான் காஃபிர்ண்டா, அல்லாஹ் வெறுத்துட்டான். உங்கள் கதி என்ன ஆகும்? உங்கள் கும்பனும் உங்கள் தோழிகளும் உங்களை வழி கெடுத்து நீயான சோத்தை கொடுத்து தாம்பக்கம் வச்சவங்களும் நிர்கதியாக ஆடு பாம்பே ஆடு பாம்பேன்ற மாதிரி ஆடச் சொன்னால் நம்ம ஆடிட்டு சத்தியவான்களை குறை காணக்கூடிய நிலை அதிகரித்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு நாம் பல்வேறான சோதனைகளுக்கு அகப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காரணம், இந்த உலகம் ஓர் இருள்மயம். அதிலே மாணவியின் வழித்தடங்கள், வாழ்வு முறைகள் நமக்கு அந்த பேரொழியை அள்ளி வீசுகின்ற மகத்துவமிக்க கஸ்தூரி கூடங்களாக அமைந்திருக்கின்றது. அவைகளை சரியான முறையில் நாம் பின்பற்றி அல்லாஹ் கொடுத்த விளக்கத்தை, மாணவி நமக்கு வாழ்வளித்த அந்த வாழ்வின் அந்த துறையை பரிசுத்தமாக பின்பற்றும் போதுதான் நாம் ரஹமத்திற்கும் கருணைக்கும் மஃபிரத்திற்கும் ஆளாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய நேசர்களாக நாம் வாழ முடியும். யார் அல்லாஹ்வுடைய நேசர்களாக நாம் மாறிவிட்டோமோ, ஒரு பய நம்மளை வலிக்கிருக்க முடியாது. அந்த பய நம்மளை வந்து நெருங்கி நமக்கு எத்தகைய துன்பம் விளைவிக்க ஆரம்பித்தாலும் நிச்சயமாக ஒரு காலும் அது முடியாது என்பதை இங்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையால் புனிதமான ரமலான் நம்மை விட்டும் சென்று கொண்டே இருக்கின்றது. இன்னும் எஞ்சிய நாட்களோ சில நாட்கள், ஒரு 5 நாட்கள். இந்த 5 நாட்களிலே பரக்கத்து பொருந்திய ரஹ்மத்தும் மஃபிரத்தும் இதுக்கும் என நீரான் சென்ற பிறகு நாம் எதை பற்றி அறிய முடியும்? கேட்கின்ற உபதேசத்தை கேட்டாவது நாம் திருந்துவோமா? அல்லது வல்லல் நபியின் வான்மறையில் கொடுத்த வாக்குறுதியை சரியாக நாம் பின்பற்றுவோமா? அல்லது எந்த பாதை பேரொளி, எந்த பாதை இருள் என்பதை நாம் சரியாக கணித்து உணர்ந்து உணர்வு பெற்று சிந்தனை மிக்க ஆண்களாக பெண்களாக, முத்தகீன் மூமின்களாக, முத்து மூமினான ஆணாக பெண்ணாக மாற வல்ல ரஹ்மானின் அருள் இந்த சொச்ச நாட்களில் நமக்கு கிடைக்கட்டும். யா அல்லாஹ்,
எங்களுக்கு தீனுடைய பரிபூர்ணமான முழு மதியான மாணவியின் வாழ்வை நாங்கள் சரியாக புரிந்து அறிந்து தவறுகளை களைந்து உன்னிடத்தில் நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்டு எங்களுடைய அடவாடித்தரமான ரெவுடிசத்தை அடக்கி உன் முன் நாங்கள் சிரம்பணிந்து உன்னையும் ரசூலையும் முழுக்க பின்பற்ற எங்களுக்கு நீ அருள்வாளி. அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்துக்கு யா ரஹமர் ராஹமீன். அல்லாஹும்ம ஃபிர் லனா துனூபனா கதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ரிஸ்குனா இல்ம தௌஹீத் வாமல இல்இஹ்லாஸ் வஹுஸ்னல் காத்திமா. அல்லாஹும்ம ஆயித்திக்கனா மினன் நார் வதுஹின்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார். அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார். அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக்கு நஸ்தகீத். அல்லாஹும்ம ஹதினா ஃபீமன் ஹதைத் வாஃபினா ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனா ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லனா ஃபீமா ஆதைத் ஃபஇன்னக தக்லி வலா யுக்லு அலைக். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலை யா சையதி யா ஹபீபி யா ரசூலுல்லாஹ் வஸ்ஸலாம் வஹ்துனி மினல் முஸ்லிமீன்.